இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது திரு தூதர்களான யூதா, ததேயு, சீமோன் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி காலத்தின் போது தனக்கு பிற்பாடாக தன்னுடைய பணியை செய்வதற்கும் இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கும் திரு தூதர்களை அழைத்தார். அந்த திரு தூதர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். தன்னிடமிருந்த எல்லாவிதமான அதிகாரத்தையும் கொடுத்து இறை ஆட்சி பணியிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுத்தார். பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரம், பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம், புனிதப்படுத்துகின்ற அதிகாரம், நோயை குணப்படுத்துகின்ற அதிகாரம், இறந்தவர்களுக்கு உயிரை திருப்பி கொடுக்கின்ற அதிகாரம் என்று எல்லா அதிகாரத்தையுமே தம்முடைய திரு தூதர்களுக்கு வழங்கினார். வழங்கியவர் தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பாக படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், எல்லா இனத்து மக்களையும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றுங்கள், அவர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற கட்டளையையும் கொடுத்தார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு திரு தூதர்கள் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர்களில் இருவர்தான் யூதா, ததேயு, சீமோன் என்னும் திரு தூதர்கள். இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல இடங்களுக்கு எடுத்து சென்றார்கள். தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார்கள். மெசியா உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக உயிர்த்திருக்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் மாறுங்கள் என்ற மாபெரும் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார்கள். அறிவித்தவர்கள் இறை ஆட்சிக்காக உழைத்தார்கள். இறை ஆட்சி இந்த மண்ணிலே கட்டி எழுப்ப வேண்டும் என்று பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் சவால்களுக்கு மத்தியிலும் அவர்கள் உழைத்தார்கள். அப்படி பணி செய்கின்ற பொழுது அவர்கள் மறை சாட்சியாகவும் மரித்தார்கள். நற்செய்திக்காக, உயிர்த்த ஆண்டவருக்காக, இறை ஆட்சிக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் தியாகம் செய்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு திரு தூதர்களும் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மறை சாட்சியராக கிறிஸ்துவின் சாட்சிகளாக அவர்கள் இன்றும் திரு அவையிலே புனிதர்களாக கொண்டாடப்படுகின்றார்கள். யூதா, ததேயு தொலைந்து போன காணாமல் போன பொருட்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். மேலும் ஒடுக்கப்பட்ட கைம்பெண்களுக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். நாம் ஏதாவது பொருளை இழந்துவிட்டு அவரிடத்தில் சென்று வேண்டினோம் என்றால் இறைவனிடமிருந்து அவர் நமக்கு காணாமல் போனதை கண்டுபிடிக்கின்ற ஆற்றலை கொடுப்பதை அவருடைய புதுமைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அதேபோல ஏழைகளும் கைம்பெண்களும் அவரிடத்திலே உதவிக்கு செல்லுகின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசி இறை அருளை அவர் பெற்றுத்தருவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு தூதர்களுடைய அடித்தளத்திலே கட்டி எழுப்பப்பட்டவர்கள் நாம் அனைவருமே. திரு தூதர்கள் வழியாக இறை நம்பிக்கையை பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியோடு வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையின் வாழ்க்கையிலே நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதர்கள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரவேண்டி தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமேன்.